மாதிரிய சந்தோஷமா? இப்ப உங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா? நான் படிச்சு படிச்சு சொன்னே, என் பேச்ச கேட்டீங்களா? இப்ப என்ன நடந்தது? நம்ம குடும்பத்தையே தலகுனைய வச்சுட்டு அவ போயிட்டாள். அன்னைக்கு எவ்வளவு தூரம் சொன்னேன் என் அண்ணனுக்கு அவளை கட்டி வச்சலான்னு, என் பேச்ச கேட்டீங்களா? என் பேச்ச கேட்டிருந்தா இன்னைக்கு இப்படி அவமானப்பட்டு நிக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. நாங்க இப்படி பண்ணுவானு கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கலாமா? இத்தனை காரணம் நீதாயா? என் பேச்ச அன்னைக்கு கேட்டிருந்தா இன்னும் நடந்திருக்குமா? இன்னைக்கு என் அப்பனை கொண்ட வீட்டுல போய் கும்பாலம் போட போயிட்டா. அவங்கள ரெண்டு பேரும் வெட்டி புதைப்பேன தவிர வாழ வைப்பேன் மட்டும் நினைக்காத. இன்னைக்கு இந்த ஊர் உலகமே என் மச்சான பார்த்து காரி துப்புதையா? இதுக்கெல்லாம் காரணம் நீதாயா? உன் அண்ணன் மகளை அம்சமா வாழ வச்சிருப்பேன், இப்படி ஊருக்காரங்க முன்னாடி என் மச்சான அசிங்கப்படுத்திட்டிய. அந்த நாய் எந்த மூலையில இருந்தாலும் இழுத்துதும் காலடியில போடுற. நீ தாலி கட்ட ரெடியாரு. ஏ சத்தி, வேணா விடுப்பா. அவ ஆசைப்பட்டவங்க கூட வாழணும்னு போயிட்டா. அவ எங்கயோ எப்ப விட்ட போயிட்டோம். விடு, நீ அவ ஏன் தங்கச்சி? அவளு கல்யாணம் பண்ணி வைப்ப, கருமாதியம் பண்ணி வைப்ப. அத கேக்க நீ யாருயா? நீ மொத வீட்டு வெளியே போயா? மா இவரு பேசாம இருமா. அந்த ஆள மரியாதை வெளியே போ சொல்லு, இல்ல நானே கழுத்து பிடிச்சி வெளியே தள்ள வேண்டியது இருக்கும். இல்லப்பா, நானே வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன். உன் வீடு நீ போனா நான் போயிட போறேன். இல்லப்பா, எங்களுக்காக வாழ்த்தி இந்த வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் எனக்கு மட்டும் இந்த வீட்டுல என்னப்பா வேலை? நானும் உன் கூட வந்துடுறேன். அப்ப பெத்த பைய நான் உனக்கு முக்கியம் இல்ல, உனக்கும் குழந்தை முக்கியம், அப்படிதானே? உங்க அம்மாவுக்கு என்னைக்குமே பெத்த மகளும் பையனும் பெருசே இல்ல, குழந்தைனாரு மட்டும்தான் பெருசு, இல்லீங்களா அத்த? ஏய், இன்னைக்கு நீ வாழ்ற வாழ்க்கை, ஓ புருஷ வாழ்ற வாழ்க்கை, ஏ நான் வாழ்ந்துட்டு இருக்கே இந்த வாழ்க்கை, இது எல்லாமே என் குழந்தை உங்களுக்கு போட்ட பிச்சடி. ஏ குழந்தை மட்டும் இல்லடா, ஏ ரெண்டு குழந்தைகளும் இல்ல. ஏ குழந்தை மட்டும் இல்லடா, ஏ பிள்ளைகளை நான் காப்பாத்தி இருக்க முடியாது. சண்டா பண்ணாம அவளை அப்படி அந்த வீட்டுல இருந்து கூட்டு வரணும் பாரு மச்சான். நீ என்னமோ பண்ணு, அவ அந்த வீட்டுல இருக்க கூடாது. வாழ்ந்தா உன்னோட வாழ்த்தோம், செத்தால உணவு சாகட்டும். இல்லடா, இது நாம 4 மணிக்கே எந்திரிச்சு வந்தா சனிய 3 மணிக்கு எந்திரிச்சு வந்து முன்னால நிக்குது. அண்ணே நாம மோசம் போயிட்டோம்னே போற சனி அந்த போக்கா இப்ப வந்துட்டான் அண்ணன் ஒண்ணு. ஏன்னா நீ சங்குவதி காட்டல சங்க குடிச்சியா? இப்ப என்னடா பாசம் பொத்துக்கிட்டு வருது? ஆமாண்ணே, நான் பண்ணினது தப்பு தானே, தப்பு தான். பேசாம அந்த ருக்குவ
உன்னையே கட்டிக்க சொல்லிவா வந்து ஒன்னாவது இருந்திருக்கலாம். ஆனா அப்ப அந்த ருக்கு நம்மளை இப்படி ஏமாத்திட்டு போயிட்டாளே. அப்படி என்னடா பண்ணிவிட்டா? அந்த ருக்கு அவங்க மாமனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாலாம் அப்படின்னு நம்ம ஊர் டீ கடையில பேசிக்கிட்டாங்க. இப்படி ஏமாந்து போயிட்டவேனா? போடா பைத்தியக்காரன், அவ வண்டியில அடிபட்டு செத்து போயிட்டான்னு சொல்லு, அதை நான் நம்புறேன். ருக்குமணியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சொன்னா எந்த மனையனை நம்ப மாட்டா? ஏன், நான் நம்பவே மாட்டேன். நான் சொன்னால நீ நம்ப மாட்ட, அங்க கொஞ்சம் திரும்பி பாரு ஆறு வரான்னு. எங்களை ஏமாத்தி இருந்தாலும் பரவ, ஏமாத்தினா கூட பரவாயில்ல, போயும் போய் நெஞ்சில் அவனை கட்டியிருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். போயும் போய் அவனை அது இல்லாத நீ கட்டிக்கிட்டு எப்படி நீ சந்தோஷமா இருப்ப? அதெல்லாம் ஒண்ணுமில்லடா, வெளிநாட்டுக்கார ஒருத்தர் வந்தா மவராசன் ஆக்சிடென்ட்ல முடிஞ்சு போயிட்டான். அப்புறம் என்னடா ஆச்சு? அதை எடுத்து வச்சுட்டான்டா எனக்கு. அட்ரா சக்கா அது இஷ்டம் உனக்கு. இப்ப நான் யூத்துடா. ஏ, நீ யூத்தா இருப்பியோ பூத்தா இருப்பியோ எனக்கு தெரியாது. என்னோட ருக்குமணியே எனக்கு தான் கல்யாணம் வைக்கல, நீயாவது கல்யாணம் பண்ணி நல்லா இருடா. கொஞ்சம் கிளம்புங்கடா. அடா பாவி, உனக்கு கோட்டெல்லாம் வாங்கி கொடுத்தனே, நல்லா இரு. போடா பைத்தியக்காரா, நீ கோட்டை தான் வாங்கி கொடுத்த, நான் அவன் கோமணத்தையே துவைச்சு கொடுத்தவன்டா. என்ன ஏமாத்தி விட்டான்டா? கிளம்பிக்கியா, எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்க்கு நேரம் ஆகுது, போறீங்களா இல்லையாடா? இவளை லவ் பண்ணினதுக்கு சங்கு போனதுதான் மிச்சம், வா போலாம். போங்க போங்க. ஏய், இன்னமேல நான் சொன்ன வீதி ஊரை கடை சங்கு மட்டும் கட்டா ஊதுங்கடா. நான் போறதுக்கு முன்னாடி ஒன்னே ஒன்னு சொல்லிட்டு போறேன், நீ போதை போடுவியோ தண்ணி போடுவியோ அது எனக்கு தெரியாது. ஏமாந்து இட்டாரி பக்கம் போய் குத்தாரி வைக்கிறோம்னு சொல்லி பூனை குட்ட மாதிரி நாய் குட்டாதுரா, கொத்தாட புடுங்கிட்டு போயிரு. அப்புறம் நீ முழுகிட்டீன்னு சுத்த வேண்டிதான். முதத்தான் ஏமாந்தடா, இந்த பூட்டி ஏமாறவே மாட்டேன்டா. Jim, check out Jim.
தீபா தீபா. வாடாத்தருமா வா, நீ வருவீங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஆனைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும்டா. சின்ன சிறுசுக ஆசைப்பட்டுருச்சு, வாழ வேண்டிய வயசு. நம்ம வாழ்க்கை தான் முடிஞ்சு போச்சு, அவங்களாவது நல்லா இருக்கட்டுமே. அப்படி போடு. ஏண்டா அன்னைக்கு என் தங்கச்சி உன்னை காதலிச்சு செத்த மாதிரி இன்னைக்கு உன் அண்ணன் மக என் மகனை காதலிச்சு சாகணும்டா. எப்பட கொண்டா உங்க உங்க அண்ணன் அதே மாதிரி உன் அண்ணன் மகளை கொண்டு உன்னையும் அண்ணியையும் அனாதை ஆக்கல? அப்ப திருமலைக்கு நான் இதெல்லாம் நான் மனசறிஞ்சு பண்ணல. என் ராசாத்திக்கு பண்ண துரோகத்துக்கு நான் வாழ்க்கையில என்னென்னலாம் அனுபவிக்கணுமோ அத்தனை அனுபவிச்சிட்டேன். என் ராசாத்தி இல்லாத வாழ்க்கை எனக்கு நிம்மதியை கொடுக்கல, சந்தோஷத்தை கொடுக்கல. இதெல்லாம் நான் வேணும்னே பண்ணல. என் வாழ்க்கையில இப்படித்தான் நடக்கணும் விதி இருந்தா அதை யாரால மாத்த முடியும்? நான் தான் ஆசைப்பட்ட வாழ்க்கை வாழ முடியாம போச்சு. என் அண்ணன் பொண்ணாவது ஆசைப்பட்ட வாழ்க்கைய வாழ்ந்துட்டோம். ஐயா, செஞ்ச தப்புக்கெல்லாம் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறயா? எப்படியாவது என் அண்ணன் பொண்ண. ஏய் லே 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 லே, எந்தரா எந்தரா எந்தரா, ஏய் எந்தரா. எப்படி உன் அண்ணன் மக வாழணும்னு இப்படி வந்து கால் உழுந்து கெஞ்சறியே? அதே அண்ணன் மக கையால உனக்கு சாவுனா எப்படி இருக்கும்? நினைச்சு பார்க்கவே செம்மையா இருக்குல்ல. மக கையால சாவற பாக்கியம் எந்த அப்பனுக்கும் கிடைக்கிறது இல்ல. ஆனா அந்த பாக்கியம் உனக்கு நல்லா அமைஞ்சிருக்கு பாரு. எந்த அண்ணனுக்காக என் தங்கச்சியை கட்டிக்க மாட்டேன்னு சொன்னியோ அதே அண்ணன் உங்க கையால உனக்கு சாவுடா. அது கொடுக்கற தண்டனை நாங்க கொடுக்கற தண்டனை இல்லாது உனக்கு. தான் காதல சேர்த்து வைனு சாமி கிட்ட வரம் கேட்க போயிருக்கிறோம் உன் அண்ணன் மக. ஆனா அந்த சாமி தன்னோட அப்பனை சாவர பாக்கியத்தை கொடுத்துருக்கு. என்ன ஒரு நல்ல வரம் பாத்தியா? உனக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்குமாமே. உன் அண்ணன் மக செஞ்ச பிரியாணிய விஷத்தை கலந்து கொடுப்போம். அதுல விஷம் இருக்கிறது எனக்கும் தெரியும் உனக்கும் தெரியும். அதை கொண்டுகிட்டு வராளே உன் அண்ணன் மகா, அவளுக்கு தெரியாது. அப்படி தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, உனக்கு கட்ட வேண்டிய சமாதிய அவளுக்கு கட்டிடுவேன். எனக்கு தான் ஆண்டவன் நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையை கொடுக்கல. என் அண்ணன் பொண்ணு ஆசைப்பட்ட வாழ்க்கையை கொடுத்து சந்தோஷமா இருக்கட்டும். அவ சந்தோஷத்துக்காக நான் சாவும் தயாரா இருக்கு. டேய் தர்மா, நீ செத்துட்டான்னு செய்தி வந்தா போதும். என் மகனை உன் மகளை தாலி கட்ட சொல்லுவேன். நீ என்னென்ன சீடு செய்யணும்னு ஆசைப்படுறியோ அதெல்லாம் செஞ்சு அனுப்பு. ஏன் இன்னைக்கே அனுப்பு. நீ செத்துட்டான்னு செய்தி வந்தா என் மக ராஜா உன் மக கழுத்துல தாலியை கட்டுவான். ரொம்ப சந்தோஷம்யா. என் அண்ணன் மக ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைஞ்சா எனக்கு அது போதையா. நான் வரையா. டே வேலை, அந்த சோத்தை எடுத்துக்கிட்டு வாடா, சோத்தை எடுத்துக்கிட்டு வாடா. அப்படியே அந்த வசத்தையும் எடுத்துக்கிட்டு வா.
ஏய் வேலை, 20 வருஷமா சேர்த்து வச்சிருந்த கோபத்தையும் இந்த விஷத்தையும் சோத்துல கலக்கணுமடா. பெரியப்பா, அவளோட சாவு இன்னைக்கு நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்க போகுது பெரியப்பா. தீபாகலத்துல நீதாண்டா தாலி கட்டுற, நீ தாலி கட்டின மறு நிமிஷமே அவ பேர்ல இருக்கிற சொத்தையெல்லாம் நீ எழுதிக்கிற, அடுத்த நிமிஷமே அம்மாளையும் மகளையும் உயிரோடு கொடுத்துற. அவ குடும்பத்துல ஒருத்தர் கூட இருக்க கூடாது. பெரியப்பா, அந்த தீபா கழுத்துல கட்டுற தாலி அவ குடும்பத்தை ஆக்குற காளி. அந்த ஆண்டவன் கொடுக்கிற அந்த சந்தர்ப்பத்தை நான் சரியா பயன்படுத்துவேன் பெரியப்பா. ஆமா தீபா, சாமி தரிசனம்லாம் நல்லா இருந்ததா? ஆமா, சாமிக்கு என்னமா வேண்டிக்கிட்ட? எனக்கும் ராஜாவுக்கும் சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். நீயும் ராஜாவும் கூடி சீக்கிரத்துல ஒன்று சேர போறீங்க. தீபா, உனக்கு ராஜாவுக்கும் எவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கணுமோ அவ்வளோ பண்ணி வைக்கிறேன். அதுக்காக நான் எதையும் செய்வோமா. தீபா, உன் சித்தப்பா ஆசீர்வாதம் வேணுமேம்மா. போதும், நிறுத்துங்க. அந்த ஆள் எங்களுக்கு செஞ்ச துரோகத்துக்கு அந்த ஆளு மூஞ்சில முடிக்கவே எனக்கு அசிங்கமா இருக்கு. தீபா, நடந்ததே நினைச்சுக்கிட்டு இருந்தா நடக்க போறது ஒண்ணு இல்லம்மா. தப்பு பண்றது மனிதனுடைய இயல்வமா. அதே நினைச்சுக்கிட்டு இருந்தா வெறுப்பு வேதனை தாமா மிஞ்சோம். பகையா ஏறின நாங்களே வாழலாம்னு முடிவு பண்ணிட்டோம். உன் சித்தப்பா பண்ண துரோகத்துக்கு உன்னை பழி வாங்கறது எந்த விதத்துலயும் நியாயம் இல்லம்மா. நீ ராஜாவோட வாழணுமா, அதுக்காக நான் எதையும் செய்வேம்மா. கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன் சித்தப்பன் இங்க வந்திருந்தாரம்மா, உன் மேல ரொம்ப பாசமா. உனக்கு ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டாரம்மா. கல்யாணம் முடிவு பண்ணுனா சமந்தி சாப்பாடு சாப்பிடணுமா. நீ உன் கையால் செஞ்ச பிரியாணிய உன் சித்தப்பனுக்கு கொடுத்துரு. உன் அம்மா செஞ்ச சாப்பாட்டை இங்கே எடுத்துக்கிட்டு வந்துரு. சமந்தியோட சம்மந்தத்தை சாப்பாட்டில் தாம்மா ஆரம்பிக்கணும். நீ சீக்கிரமாக போய் உன் அப்பங்கிட்டையும் உன் அம்மாக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு நீ வாமா. உனக்கு ராஜாவுக்கும் கல்யாணம் ஜாம் ஜாம் நடத்துகிறம்மா. டே வேலை, அந்த பிரியாணி எடுத்துக்கொண்டு அதை கொடுறா. இந்த வரம் பிரிப்பா. அவங்க சந்தோஷத்துல தீபா, அவ கடைசியா சிரிக்கிற சிரிப்பு இதுதான் பெரியப்பா. இனிமே அவ வாழ்க்கையில சோதனை மேல சோதனை தான். அங்க எதுக்காக போயிட்டு வந்த? உன் அண்ணனை கொண்டு உன் வாழ்க்கை பால போனதுக்கு காரணமே அவங்கதான். அதெல்லாம் பத்தாதா அண்ணி? நம்ம வாழ்க்கை தான் முடிஞ்சு போச்சு. அவங்க சின்ன சிறுசுக ஆசைப்பட்டுச்சு, நல்லா இருக்கட்டும் அண்ணி. என்ன முண்டச்சியாக்கி, என் பிள்ளைங்களை ஆனாதையாக்கி நிக்க வச்சவன் அவனோட மகன், எனக்கு மருமகனா? அண்ணி, நடந்து முடிஞ்ச பத்தி பேசாதீங்க அண்ணி. இனிமேலே ஆவணி இதை பத்தி பேசுவோம். நம்ம வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சு, அவங்களாவது நல்லா இருக்குமே. நான் பெத்த பிள்ளைங்க எனக்கு முக்கியம் இல்லைன்னு சொல்லி ஓ பின்னாடி வந்த, ஆனா நீயும் என்னை பிரிச்சு விட பாக்குறியா தர்மா? கனவுல கூட ஒரு நாளும் அப்படி நினைச்சதில்ல. நீ இங்க பாரு, எனக்கு ஆகாத மகன் ஆகாத வந்தா ஏன் பொண்ணு வேணாம்? அவனை புருஷனா ஏத்துக்கலாம், என்னால அவனை மருமகனா ஏத்துக்க முடியாது. அண்ணி, தப்பு பண்ணவன் நான், தண்டனை கொடுத்தது அவன் அப்பன், பலியானது என் அண்ணன். இதுக்கும் அந்த பையனுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? இங்க பாரு, அவனை நான் நல்லவனா கெட்டவனான்னு இப்ப நான் அதை பத்தி பேச வரல.
பாத்தீங்களா, நான் பெத்த புள்ளைய பத்தி தான். பெத்தவன் முக்கியம் இல்ல, தோல் மேல தூக்கப்பட்ட வளர்த்தவன் முக்கியம் இல்லடு. அவ காதல் தான் பெருசுட்டு ஓடி போனாளு, அவளை பத்தி மட்டும் தான் நினைக்கிறேன். இங்க பாரு, உனக்கு நீ வளர்த்த உன் பொண்ணுதான் பெருசுண்டா. இந்த அண்ணிய மறந்துடு, இல்ல இந்த அண்ணி தான் பெருசுண்டா. இந்த ஓடுகாலி நம்ம வீட்டு வாசப்படிய மெதிக்க கூடாது. அண்ணி வாழ வைக்க வேண்டிய நாமளே வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்காது. அண்ணி என்ன பெரிய ஊர்ல உலகத்துல தப்பு நிப்டா, ஆசைப்பட்டவங்க கூட வாழணும்னு போயிட்டா, இதுல என்ன நீ தப்பு இருக்கு? பாரு, நீ பேசுறது நீ நினைக்கிறது எல்லாமே நீ சரி நினைக்கலாம், ஆடா ஏ மனசுல நீ பண்றதெல்லாம் தப்புன்னு படுது. நீ